வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆசான அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இன்றைய அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் குழந்தைகளுக்கு உயர் உயர்கல்வி நல்லொழுக்கம் நற்பண்பு பக்தி பிறரை மதிப்பதை கற்றுக்கொடுத்து ஆளாக்குவதே உண்மையான செல்வமாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருக வேண்டும் அன்பு கடமை ஆட்சி அறம் தொண்டெல்லாம் அறிவறிந்தோர் விளக்குவார் உணர்ந்து போற்றி அருணெறியில் மக்களெல்லாம் வாழ வேண்டும் அறிவறிந்தோர் விளக்கத்தால் பழக்கம் சீராம் அறக்கல்வி குழந்தைகளுக்கு கிட்ட வேண்டும் அறிவறிந்தோர் விளக்கத்தால் பழக்கம் சீராம் அறக்கல்வி குழந்தைகளுக்கு கிட்ட வேண்டும் அறிவறிந்தோர் அகன்ற கருத்தில் உதிக்கும் ஆட்சிமுறை முறை மலர்ந்து உலகம் உய்ய வேண்டும் அறிவறிந்தோர் அகன்ற கருத்தில் உதிக்கும் ஆட்சிமுறை முறை மலர்ந்து உலகம் உய்ய வேண்டும் என்று சாமிஜி இந்த வரிகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க சாமிஜி ஒரு குழந்தைக்கு உயர் கல்வி நல்லொழுக்கம் நற்பண்பு பக்தி பிறரை மதிக்கக்கூடிய அந்த ஒரு நற்குணத்தை கற்றுக் கொடுக்கணும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகளில் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆரம்ப பள்ளியிலிருந்து முதுநிலை பள்ளி வரையிலும் பிஹெச்டி வரையிலும் இந்த வேதாத்திரி மகரிஷி நமக்கு இன்றைக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேதாத்திரியும் பள்ளி கல்லூரிகளில் யூனிவர்சிட்டியில் தனி யூனிவர்சிட்டியும் அமைஞ்சு சிறப்பாக இந்த கல்வி உலகம் முழுவதும் வேதாத்திரிய கல்வி எல்லா பள்ளி கல்லூரிகள்லையும் கற்பிக்கப்படுகிறது முற்காலத்தில் பார்த்திங்கன்னா உண்மை உணர்ந்த ஞானிகள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க குழந்தைகளுக்கு இந்த நற்போதனையை கொடுப்பதற்கு இந்த கல்வி முறை என்பது குருகுல வாசமாக தான் இருந்தது அது பலருக்கு கிடைக்காத எட்டா கனியாக இருந்தது அதுபோல் தான் சாமிலி போன்ற இன்ட்யூஷனாக உணர்ந்த மகான்களுக்கெல்லாம் அந்த ஆரம்ப கல்வி என்பது ரொம்ப எட்டாக கனியாக இருந்தது சுவாமிஜி அவங்க மூன்றாவது தான் படிச்சிருக்கிறாங்க அந்த குழந்தை பிராயத்தில் ஒரு பதினாறு அடிப்படை காரணங்களால் ஏழு விதமான சம்பத்துன்னு சொல்லுவாங்க சாமிஜி பதினாறு அடிப்படை காரணம்னு சொல்லுவாங்க கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பல ஆராய்ச்சி பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் என்ற இந்த பதினாறு அடிப்படை காரணங்களால் ஒவ்வொரு காரணத்தினாலும் உருவமைப்பு அறிவின் உயர்வு குணம் கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் என்ற இந்த ஏழு விதமான சம்பத்துக்களில் உள்ள குறைநிறைகள் நிறைவு செய்யணும் அதற்காக தான் பக்தி மார்க்கம் ஏற்படுத்தப்பட்டது பக்தி மார்க்கத்தில் ஆலயங்களில் இந்த உருவ அமைப்பு அறிவின் உயர்வு குணம் கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் என்ற இந்த ஏழையும் நிறைவு செய்வதற்கான ஒரு உருவ அமைப்பு மந்திரம் எந்திரம் தந்திரம் என்ற அடிப்படையில் மகான்கள் உண்மை உணர்ந்த மகான்கள் ஏற்படுத்தினாங்க இன்றைக்கு இந்த பள்ளி கல்லூரிகள் எல்லாம் காமராஜருக்கு பின்னாடி தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளெல்லாம் அதிகமாக அவர் அந்த பள்ளி கல்லூரிகளை ஆரம்பித்தாங்க அதன் மூலமாக மக்கள் எழுத்தறிவு தொழிலறிவு என்ற ரெண்டையும் கற்றுக்கொள்கிறாங்க அந்த இயற்கை தத்துவ அறிவான ஒழுக்க பழக்கத்துக்கான கல்வி என்பது அவ்வளவாக சிறப்பாக இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது அவ்வளவு சிறப்பாக இல்லை அப்போ அந்த குழந்தை பிராயத்தில் இந்த நல்லொழுக்கம் நற்பண்பு பக்தி பிறரை மதித்து வாழ வேண்டிய அந்த ஒரு ம பண்புகளை எல்லாம் நம்ம எல்லாத்திலையும் சிறப்பாக இன்றைக்கு பள்ளி கல்லூரிகளில் முயற்சி எடுத்து நமது உலக சமுதாய சேவா சங்க தலைவர் துணைத் தலைவரையெல்லாம் சுமார்ட் பெரும் முயற்சி எடுத்து இன்றைக்கு இந்த பள்ளி கல்லூரிகளில் சிறப்பாக இந்த வேதாத்திரிய கல்வியை ஒழுக்க பழக்கத்துக்கான கல்வியை சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது அதற்கான பெரும் முயற்சி ஒவ்வொரு வேதாத்திரிய அன்பர்களும் எடுப்புன்னு சொல்லி நன்றியுடன் நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்